பியட்டிடியூட் அப்படின்னு சொன்னால் பேரின்பம். ஆல் ஹோலி மேன் ஹோப் ஃபார் அ லைஃப் ஆஃப் பியட்டிடியூட் அப்படின்னு சொல்லும்போது புனித மக்கள் அனைவரும் பேரின்ப வாழ்க்கையை நம்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் இருக்கு. இப்போ சந்தோஷம் வேற பேரின்பம் வேற. சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் ஹாப்பி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடலாம். ஆனால் இந்த பேரின்ப நிலை, இந்த பேரின்பம் சொல்லி நம்ம சொல்லும்போது நீங்கள் பியட்டிடியூட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். நீங்கள் பேரின்ப வாழ்க்கையை விரும்பினால் அதை நீங்கள் தேட வேண்டும். எப்படி சொல்வீங்க? நீங்கள் பேரின்ப வாழ்க்கையை விரும்பினால் அதை நீங்கள் தேட வேண்டும். இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. நான் சொல்றேன், இஃப் யூ வாண்ட் எ லைஃப் ஆஃப் பியட்டிடியூட் யூ மஸ்ட் சீக் இட். இஃப் யூ வாண்ட் எ லைஃப் ஆஃப் பியட்டிடியூட் யூ மஸ்ட் சீக் இட். பிகாஸ் அப்படின்னு சொன்னா ஏனெனில், ஹி கெட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிகாஸ் ஹி ஒர்க்ஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்லும்போது அவன் கடினமாக உழைப்பதன் காரணமாக அவன் முதல் வகுப்பு அடைகிறான் அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் இருக்கு. இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடைமுறை பேச்சு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ இந்த வார்த்தை ஏனெனில் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம தமிழ் பேசினாலும் நம்ம இந்த வார்த்தையை அதிகமாக நம்ம பயன்படுத்துறதில்ல. ஆனால் இந்த வார்த்தைக்கு பொதுவாக வேறு சில வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி சொல்லுவோம்னா, அதை நான் செய்ய மாட்டேன் ஏன் அப்படின்னா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இல்லாத போனால் அவருக்கு அந்த விஷயமெல்லாம் இருக்கிறதுனால அவர் வந்து ஜாலியாக இருக்கிறாரு. அப்போ இந்த ஏனெனில்க்கு பொதுவாக வேறு சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அந்த வார்த்தைகள் எல்லாத்துக்குமே நீங்கள் பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். எனக்கு போதுமான செல்வம் இருப்பதால் நான் கடினமாக உழைக்க வேண்டியதில்லை. இதை எப்படி சொல்வீங்க? எனக்கு போதுமான செல்வம் இருப்பதால் நான் கடினமாக உழைக்க வேண்டியதில்லை. இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். நான் சொல்றேன், I do not have to work hard because I have enough wealth. I do not have to work hard because I have enough wealth. Becoming அப்படின்னு சொன்னா இதுக்கு மூணு அர்த்தம் இருக்கு. ஆகி கொண்டிருக்கிற, அப்படி இல்லைன்னா பொருத்தமான, கவர்ச்சிகரமானதாக. ஒரு விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க becoming அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் பொருத்தமானதாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு கூட பிகமிங் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு விஷயம் வந்து கவர்ந்திழுக்கிற தன்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு கூட நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ண முடியும். இது எல்லாத்துலேயுமே நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஹீ இஸ் பிகமிங் அ குட் பர்சன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து ஒரு நல்ல நபராக மாறிக்கொண்டிருக்கிறான், அதாவது ஆயிட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறத பிகமிங் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். It is not becoming of a gentleman to speak ill of others. அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பிகமிங்க்கு என்ன அர்த்தம்னா பொருத்தமான அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ஒட்டுமொத்த சென்டென்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், குறை கூறி பேசுவது ஒரு பெரிய மனிதருக்கு தகுதி உடையது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. தகுதி உடையது அல்ல அப்படிங்கும்போது பொருத்தமானதல்ல, அந்த அர்த்தம் தான். அடுத்தது பாருங்கள். ஹர் ஷார்ட் ஹேர் ஸ்டைல் இஸ் வெரி பிகமிங் அப்படின்னு சொல்லும்போது அவரது குறுகிய சிகை அலங்காரம் மிகவும் கவர்ச்சியாக உள்ளது அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். அவள் உலகம் முழுவதும் பிரபலமாகி வருகிறாள். இதை எப்படி சொல்வீங்க? அவள் உலகம் முழுவதும் பிரபலமாகி வருகிறாள். இது டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், She is becoming famous all around the world. She is becoming famous all around the world. Bedeck, அப்படின் சொன்னா அலங்கரி. They bedeck the hall with flowers. அப்படின் சொல்லும்போது அவர்கள் அறையை மலர்கள் கொண்டு அழகுபடுத்தினார்கள் அப்படின் சொல்லி இந்த சென்டென்ஸ் இருக்கு. இப்போ நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. வரவேற்பு அறையை பூக்கள் மற்றும் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதை எப்படி சொல்லுங்க? வரவேற்பறை பூக்கள் மற்றும் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க.
நான் சொல்றேன் The reception hall was bedecked with flowers and flags. The reception hall was bedecked with flowers and flags. Bedevil அப்படின்னு சொல்லும்போது சீர்குலை இல்லாத போனால் கொடுமைப்படுத்து. இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் தனித்தனியாக பிரித்து படிக்காதீங்க. அப்படி படித்தா அது தப்பாயிரும். பி டேவல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிக்கக்கூடாது. அது சொல்லும்போது பி டேவல் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதுக்கு அர்த்தம் வந்து சீர்குலைக்கிறது இல்லாத போனால் கொடுமைப்படுத்துறது. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். த தாட் ஆஃப் ஹிஸ் ஓன் க்ரைம் பி டேவல் ஹிம் அப்படின்னு சொல்லும்போது குற்றம் செய்த எண்ணம் அவரை கொடுமைப்படுத்தியது அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் இருக்கு. இப்போ இன்னைக்கு நம்மளோட சூழ்நிலைக்கு இந்த வார்த்தை சரியாக பொருந்தும். இப்போ எப்படின்னா இப்போ நம்ம வந்து யாருமே இப்படி வீட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி கூட நம்ம பார்க்கல இல்லையா. இப்போ இந்த ஒரு வைரஸ் வந்ததுனால தான் நம்ம என்ன போச்சு அப்படின்னா நம்மளோட பிளானெல்லாம் நம்ம மாற்றிட்டு நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. அப்போ என்னாச்சு உங்களுக்கு நம்மளுடைய பிளானை இந்த கிருமி சீர்குலைத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவே நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இந்த வைரஸ் எங்கள் திட்டங்களை சீர்குலைத்தது. இதை எப்படி சொல்லுவீங்க? இந்த வைரஸ் அதாவது இப்போ இருக்கிற அந்த கொரோனா வைரஸ், இந்த வைரஸ் எங்கள் திட்டங்களை சீர்குலைத்தது எப்படி சொல்லலாம்? நான் சொல்றேன் This virus bedeviled our plans. This virus bedeviled our plans. இன்னைக்கு நம்ம படித்த வார்த்தையை ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம். பியட்டிடியூட் அப்படின்னு சொன்னால் பேரின்பம், பிகாஸ் அப்படின்னு சொன்னால் ஏனெனில், பிகமிங் அப்படின்னு சொன்னால் ஆகிறார், அதாவது ஒரு விஷயம் ஆயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் பிகமிங் அப்படிங்கிற வார்த்தை. அதே மாதிரி பொருத்தமானதாக இருக்குன்னு சொன்னாலும் பிகமிங், கவர்ச்சி ஊட்டுகிற விஷயமாக இருந்தாலும் பிகமிங். பிடெக் அப்படின்னு சொன்னால் அலங்கரி, பிடேவோ அப்படின்னு சொன்னால் சீர்குலை இல்லாத போனால் கொடுமைப்படுத்து. இப்போ இன்னையோட 50 கிளாஸஸ் நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னா நீங்கள் 250 வேர்ட்ஸ் நீங்கள் கற்றுருக்குறீங்க. நீங்கள் இப்போ இந்த 250 வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகள் உங்கள் மனசில் பதிஞ்சிருக்குன்னு சொல்லி அது உங்களுக்கு தான் தெரியும். அது நாளைக்கு நான் ஒரு டெஸ்ட் ஒன்று நான் உங்களுக்கு நான் கொடுப்பேன். அந்த டெஸ்ட்டில் நீங்களே பார்த்துக்கலாம். அந்த டெஸ்ட் வந்துட்டு 41 கிளாஸஸ்லேருந்து 50th கிளாஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்த வொகாபுலரியை வச்சு தான் அந்த டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். நாளைக்கு 25 வார்த்தைகள் இருக்கும், அதுக்கப்புறம் 25 வார்த்தைகள் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ நாளைக்கு அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க.